நல்லா என்ஜாய் பண்ணுங்க, செம்மையா இருங்க. ஏன்னா செத்துட்டோம்னா அவ்வளவுதான், யாரும் வர போறது இல்ல. நம்ம புள்ளிங்க தான், இந்த புள்ளிங்க தான் எனக்கு எப்பவும் இருக்காங்க ப்ரோ. அவங்க வந்து வீட்டுல இருந்து வரணும்ல, கொஞ்சம் அதெல்லாம் பாதுனால அவங்க வீட்டுல இருக்காங்க. ஒருத்தர் அடிச்சிட்டான், காலேஜ் படிச்ச பையன் வேற ஊர்ல இருக்கான் மச்சான், எனக்கு அஷ்டானா அவன் பஸ் பிடிச்ச வரதுல நம்மள பாட கட்டி அனுப்பிச்சிருவாங்க. ஹாய், நான் உங்களுடைய ஆனாவுனா ஜெயக்குமார். இன்றைக்கு சிறப்பு நாள் என்னன்னா August 4th. இப்போ இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேவை எப்படி கொண்டாடுறாங்க, எப்படி கொண்டாடுறாங்கன்னு தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். லெட்ஸ் கோ. ஃப்ரெண்ட்ஷிப் டே இன்றைக்கி நீங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் டே எப்படி கொண்டாடினீங்க, எப்படி உங்களுக்கு இருக்குது? நான் பார்த்தீங்களே ப்ரோ, காலைல வந்தோம், அப்படியே ஜாலியாக சுற்றின்னு இருந்தோம். இங்கே மழை வேறு வந்தது, நல்லா இருந்தது கிளைமேட்டு. எப்படி எப்படி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே இன்றைக்கி எப்படி கொண்டாடினீங்க? இன்றைக்கி ஜாலியாக தான் ப்ரோ இருந்தது, எல்லா இடமும் சுற்றி பார்த்தோம். வீட்டில எல்லாம் சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போகிறோம் சொல்லிட்டு ஜாலியாக வந்தோம் வெளியே. உங்கள் பேர் என்ன? என் பேர் சுஜேஷ். என் பேர் ராஜ்குமார். சுகந்தன். குரு. செல்வா. ஓகே, இன்றைக்கி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் வந்து பீச்சுக்கு வந்திருக்கீங்க. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து எப்படி கொண்டாடினீங்க, எப்படி ஜாலியாக எப்படி இருக்குது உங்களுக்கு? மார்னிங்லேருந்து செம்மையாக போயிட்டு இருந்துச்சு, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. மூவிஸ் போனோம், அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு தான், ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து இங்கே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். செம்ம கிளைமேட்டு நல்லாயிருக்கு, அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்டுங்க கூட சண்டை போட்டிருந்தா இந்த நாளில் போய் பேசுங்க. எல்லாருக்கும் எல்லா பழக்கமும் நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுங்க, எல்லா பழக்கத்தையும் கைத்தொழில் செஞ்சு நல்ல வேலையை செய்யுங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இன்னைக்கு நைட்டு ஏதாவது பார்ட்டி கிட்டி ஏதாவது உண்டா? அப்படிலாம் இல்லை ப்ரோ, வீட்டுல எட்டு மணி நீங்க அம்மா மிஸ் பண்றோம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்றோம். சரி ஓகே, நீங்க எல்லாரும் பாய்ஸ் இருக்கீங்களா, கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இல்லையா? கேர்ள்ஸ் இருக்காங்க ப்ரோ. அவங்க வந்து வீட்ல இருந்து வரணும்ல, கொஞ்சம் அதெல்லாம் பாதுனால அவங்க வீட்டுல இருக்காங்க. மத்தபடி வருவாங்க அங்க ப்ரோ. நாளைக்கு வருவாங்க அப்போ? நாளைக்கு வருவாங்க, இன்னைக்கு சண்டேனால வர முடியல அதனால. இதே காலேஜா இருந்தா கட்டஸ்ட் வருவாங்க அவங்க கூட. ஆனால் லைஃப் ஃபுல்லாக வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, நம்ம வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க இல்லையா? இப்போ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃப்ரெண்டு ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்டாலே ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா இப்போ ஒரு ஏரியாவுக்கு போகிறோம், ஒருத்தர் அடிச்சிட்டான், காலேஜ் படித்த பையன் வேறு ஊரில் இருக்கான் மச்சான், எனக்கு அஷ்டானா அவன் பஸ் பிடிச்ச வரதுல நம்மளை பாட கட்டி அனுப்பிச்சிருவாங்க. இதுவே ஏரியா ஃப்ரெண்டு கால் பண்ணி நினச்சிக்கா, அடிச்சுட்டு பிள்ளை பிள்ளை வந்துடுவானுங்க. அதான் ஏரியா பசங்க, ஏரியா பசங்களை தான் கெத்து. ஒன்றுனா பசங்க தான் உயிரை கொடுப்பானுங்க, மற்ற பசங்களும் நல்ல பசங்க தான், இருந்தாலும் ஒரு ஆபத்துனா ஏரியா தான், ஏரியா பசங்கனா கெத்து. ஏன்னா சின்ன வயசுலேருந்து பழகிட்டு வரோம், அவங்களுக்கு ஒன்றும் எதிர்பார்ப்பு கிடையாது. நாங்கள் நல்லபடியாக ஜாலியாக இருக்கோம். இன்னைக்கு வந்தோம், சடன் பிளானு கிளம்புனா பீச்சுக்கு வந்தோம், நினைஞ்சோம் அவள் தான் இப்போ ரிட்டர்ன் போகிறோம். அதனால ஏரியா பசங்க தான். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் வந்து நீங்கள் வந்து யாரை உங்களோட ஃப்ரெண்டு யாரை மிஸ் பண்ணுறீங்க? நான் எங்களோட ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதேமாதிரி என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணுறேன், இருந்தாலும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஜாலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறோம். அதில் குறிப்பிட்டது யாராவது வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம், அவங்க இன்றைக்கி இல்லை நான் இருந்தது நல்லா இருந்திருக்கும், ரொம்ப ஃபன்னான கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது யார்? என் ஃப்ரெண்டு கோக்கி என்ற பொண்ணு. கோக்கி. இருக்காங்க பட் அவங்களே வந்து பேசிட்டாங்க திருப்பி.
அப்படியா? ஓகே. இன்னைக்கு நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணுற ஃப்ரெண்டு யாராக இருக்காங்களா? ஆமாம், இருக்காங்க. எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, யார், பொண்ணா பையனா? பொண்ணு இருக்காங்க, பையனும் இருக்காங்க. நான் பசங்களை கூப்பிடல, வண்டி ரெண்டு தான் இருந்தது, அதனால நாலு பேர் வந்துட்டோம். ஓகே, சூப்பர். நண்பர்கள் தினத்தை வந்து எப்படி கொண்டாடுறீங்க? எங்களுக்கெல்லாம் டெய்லி ஃப்ரெண்ட்ஷிப் டே தான். பாருங்க, எப்பவுமே நாங்கள் வந்து ஹாப்பியாக தான் இருப்போம். இருக்கிற முட்டையெல்லாம் தூக்கி அச்சிக்கின்னு, ரோட்டில் கிடைக்கிற கேசட் எல்லாம் எடுத்து அச்சுன்னு, நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டே இப்படி தான் கொண்டாடுவோம். மற்றபடிலாம் வரலாம். ஸோ என்ன பண்ண, ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் பண்ணல. ஸோ பெரிய ஆள் மாரி கேக்லாம் வீட்டுல விஷ் பண்ணா அதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ். நமக்கு தேவை குப்பை தொட்டியில கேசரி இருக்கு. வந்தான், நின்னா இந்த சைட்ல போட்டேன் கேசரி போட்டு. பையன் என்ன பண்ணிட்டான், உடனே ஓடனா வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி வீட்டுக்கு ஓடனான். போயிட்டு பார்த்தா பல்கா முட்டை வாங்கி அடிச்சிட்டான். அவ்வளவுதான், கரெக்டா அடிக்கல. எப்பவுமே அவருக்கு எப்பவுமே அடிக்க தெரியாது எதுவுமே. லாரன்ஸ், லாரன்ஸ் என் ஃப்ரெண்டு, ரொம்ப மிஸ் பண்றேன். பேரே லாரன்ஸ் தான். நான் நினச்சேன் லாரன்ஸ் மாஸ்டரே யாருக்கு சொல்றேன். அப்படிலாம் இல்லை, என் ஃப்ரெண்டு லாரன்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது லைட்டாக பாய் ஸ்டெஃப்னு ஒன்று இருக்கும்ல, ஃப்ரெண்ட்ஷிப் டேனாலே பாய் ஸ்டெஃப்னு இல்லாமல் இருக்கவே இருக்காது. எப்பவும் போல தான். இப்போது எப்படின்னா, காலேஜ் படிக்கும் போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கோம், ஸ்கூல் படிக்கும்போது இருந்திருக்கோம், ஊரில் ஒன்று இருந்திருக்கோம். இப்போ நாங்களாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆனால் எங்களுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு பாய்ஸ் பொறுத்திருக்கும் உங்களுக்கே தெரியும், வித்தின் டே அவ்வளோதான். அதுக்குள்ளே நாங்கள் வந்து செட் ஆகிடுவோம். ஸ்பெஷல்னா பீச்சுக்கு வந்தோம், இந்த விளையாடிட்டு இருக்கிறோம். அதுதான் நிறைய அட்வென்ச்சர் மாதிரி நடந்தது. போலீஸ்காரங்கிட்ட வேற மாட்டிருக்கோம், அதுக்கு வேற ஃபைன் வேற போட்டு. பெரிய விஷயம் என்னன்னா, பார்த்துட்டோம் அவர் நிக்கிறத. சரி, ஒரு கட்டு வந்தது, அந்த கட்டுல எடுத்து போயிடலன்னு பார்த்தோம். கடைசியில பார்த்தா ஆண்டவ நமக்கு அங்கதான் புண்ணியத்தை வச்சிருக்கோம். எங்களை நாங்க திருப்பி வந்தா போலீஸ்காரர் வயலே மாட்டிட்டாரு. அடுத்த வருஷம் வர ஃப்ரெண்ட்ஷிப் டே இதுதான் எங்களுக்கு ஞாபகம் வரும். பக்கத்துல இருக்க.